அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இலக்கிய தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 164. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே சிறப்பு நூல் கருத்துரையாளராக நம் மேனாள் மாணவி, இன்றைய வேவா வன்னியப்பெருமாள் மகளிர் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் தே பிரியா அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். முனைவர் பிரியா அவர்களை ஒரு 20 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். ஒரு இயல்பான ஒரு பேராசிரியர், எப்பொழுது பார்த்தாலும் ஒரு வித்தியாசப்படாமல் ஒன்று போல் பேசக்கூடிய, ஒன்று போல் இயங்கக்கூடிய, ஒன்று போல் எல்லோரிடம் பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெருந்தகையாளர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணி அனுபவமான பேராசிரியர், விருதுநகர் கல்லூரி, அம்மாள் கல்லூரி, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பல்வேறு கல்வி நிறுவனங்களில் அவருடைய கல்வி சார்ந்த அந்த படிப்புகள் இருக்கின்றன. பல்வேறு விதமான ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கின்ற கருத்தரங்குகள், இதழ்கள், பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய இதழ்கள் என பல்வேறான இதழ்களில் அவர் தன்னுடைய ஆய்வு முத்திரையை பதித்திருக்கின்றார். ஒரு 60க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதிய ஒரு பெருந்தகையாளர். ஏன்னா தமிழ் பேராசிரியர்கள் அப்படின்னாலே ஏதாவது ஒரு கட்டுரை குறுங்கை எடுத்துக்கொண்டு வாசித்து எழுதக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதை போல் அவரும் அந்த ஆய்வு சார்ந்த அந்த துறையிலே தன்னை நிலைநாட்டி கொண்ட ஒரு பேராசிரியராக இருக்கின்றார். நாட்டு நலப்பணி திட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு பேராசிரியர். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் 2001 முதல் 2003 வரை பயின்றிருக்கின்றார். அதன் பின்பாக 2005 ஆண்டுக்கு பின்பாக தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை இங்கே நிகழ்த்தி இருக்கின்றார். பாரதியார் பாரதிதாசனுடைய கவிதைகளிலே பெண்ணியம் என்பது அவருடைய தலைப்பு. ஏன்னா பெண்ணியம் மேலைநாட்டு கோட்பாடாக இருந்தால் கூட நம்மளுடைய தமிழ், குறிப்பாக இந்திய தேசம் சார்ந்து அதனுடைய எச்சங்கள் இங்கும் இருப்பதாகத்தான் ஆய்வறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அடிப்படையிலே அவருடைய தலைப்பு என்பது பெண் சார்ந்த ஒரு தலைப்பாக, ஒரு சமூக சிக்கலுக்கு ஆட்பட்ட ஒரு தலைப்பாக அவர் தேர்ந்து செய்திருப்பது பாராட்டுக்குரியது. பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றார். கதை ஆய்வுச்சூழல் விருது, விருதுநகரிலே இருக்கக்கூடிய கிளப் ஆஃப் விருதுநகர் 2021 ஆம் ஆண்டு வழங்கிய காமராஜர் விருது, கோவை வசந்தவாசல் மன்றம் வழங்கி இருக்கக்கூடிய அருந்தமிழ் அரசி கவித்தென்றல் போன்ற விருதுகளை அவர் பெற்றிருக்கிறார். கவிதைகள் மீதாகவும் அவருக்கு பெரும் ஆர்வமும் நாட்டமும் இருக்கின்றது. இன்று அவர் நல்லதொரு நூலை தேர்ந்து நம்மிடையே பேச வந்திருக்கிறார், அறிவியல் பழமொழிகள் விளக்கம். துர்கா பேர் கூட பழமொழியை சுட்டுகின்ற பொழுது முதுமொழி என்று சொல்லுவார். அது அறிவும் ஆழமும் பட்ட ஒரு பொறுமையாக அவர் கருத்திலே கொண்டு நுண்மை வாய்ந்தது, நுட்பமானது, ஆழமானது என்றெல்லாம் ஒரு ஒளியுடைமை, அதுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கும் அப்படின்லாம் துர்கா பேர் சுட்டக்கூடிய ஒரு பழமொழியை இளங்கியலை சார்ந்த பேராசிரியர் முனைவர் தமிழ்ச்செல்வி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். வேவா வன்னியப்பெருமாள் கல்லூரியை சார்ந்தவர் நூலாசிரியர். நமக்கு கூட இந்த நூலை பார்த்தவுடன் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது, யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே, இதுக்கெல்லாம் அவங்க எப்படி விளக்கம் கொடுத்திருப்பார்கள் என்றெல்லாம் என்ன தோன்றுகிறது. பல பறவைகளும் பல விலங்குகளும் நம் கண்ணுக்கு முன்பாக வந்து, எனவே அவருடைய ஆளுமை அறிவியல் அடிப்படையிலே எப்படி அமைந்திருக்கிறது என்பதை கூறுவதாக இந்த நூலினை கொள்ளலாம். முனைவர் தமிழ்ச்செல்வி அவர்களோடு இணைந்து அப்துல் காதர் அலி அவர்களும் இந்த நூலினை எழுதியிருக்கின்றார்கள். நூலாசிரியரையும் இந்த தருணத்திலே நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். நூல் கருத்துரை வழங்க வருகின்றிருக்கக்கூடிய முனைவர் பிரியா, நூலாசிரியராக வருகின்றிருக்கக்கூடிய முனைவர் தமிழ்ச்செல்வி, இருவரையும் நாங்கள் பெருமகிழ்வோடு வரவேற்றுகின்றோம். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். முனைவர் மா தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களும் அப்துல் ஜாபர் அலி அவர்களும் இணைந்து எழுதியிருக்கக்கூடிய அறிவியல் பழமொழிகள் விளக்கம் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க வேவா வன்னியப்பெருமாள் பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் தே பிரியா அவர்கள் அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அறிவியல் பழமொழிகள் விளக்கம் இன்றைய நூல் ஆய்விற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு. இந்த பழமொழிகள் என்பதற்கு வந்து நமக்கு பழன் நம் முன்னோர்களினுடைய அனுபவங்களை எளிமையாக, நுட்பமாக, சூட்சுமத்தோடு நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பழமொழிகள் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அந்த பழமொழிகள் வந்து நமக்கு பழந்தமிழரினுடைய வாழ்வியலை ஆலங்கார்பட்ட அவர்களுடைய அனுபவங்களையும் வந்து எளிமையாக அடுத்த தலைமுறையினருக்கு கடத்துவதற்காக
வாய்மொழியாக நாட்டுப்புறங்களில் பயன்படுத்தப்பட்ட வந்த பழமொழிகள். இதை வந்து நமக்கு காலங்கள் கடந்தும் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நமக்கு நாட்டுப்புற இலக்கியங்கள் தொகுக்கும் போதே வந்து பழமொழிகளையும் நமக்கு வந்து தொகுத்து வைத்திருந்தாங்க. ஆனா நமக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த நூல் அறிவியல் பழமொழிகள் விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் வந்து நமக்கு விலங்கியல் துறையையும் உயிர் நுட்பவியல் துறையையும் சார்ந்த இரு பேராசிரியர்களினுடைய முயற்சியால் உருவான இந்த நூல். இப்ப இந்த நூல்ல வந்து இவங்க 25 பழமொழிகள், அதுவும் உயிரினங்கள் சார்ந்த பழமொழிகளை தேர்ந்தெடுத்து அதற்கு அறிவியல் கண்ணோட்டத்தோடும் ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடும் விளக்கம் அளித்திருக்கிறத நம்ம இந்த நூல்ல வந்து பார்க்க முடியுது. இருவருமே வந்து அந்த விலங்கியல் துறை சார்ந்த பேராசிரியர்கள் எனும் பொழுது அவர்கள்ட்ட வந்து மிக சிரத்தை எடுத்து இந்த நூலை வந்து உருவாக்கி இருக்கின்றார்கள் என்றுதான் நமக்கு வந்து சொல்ல தோன்றுகிறது. 25 பழமொழிகளுக்கு வந்து அறிவியல் கண்ணோட்டத்தோடு விளக்கம் கொடுத்தவர்கள் அதோடு தன்னுடைய பணியை நிறைவு செய்து விடாது. 1600 மேற்பட்ட பழமொழிகளை வந்து திரட்டியிருக்காங்க. திரட்டினதை வந்து அவங்க வந்து நன்முயற்சியோடு அவர்களுடைய துறை சார்ந்த கண்ணோட்டத்தோடு வந்து வகைப்படுத்தி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி வகைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது உயிரினங்கள் சார்ந்த பழமொழிகளை தான் தொகுத்திருக்காங்க. அதை வந்து புழுக்கள், கணுக்காளிகள், மெல் உடலிகள், நீர் வாழ்வன, நில வாழ்வன, நீர்நில வாழ்வன, ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள்னு நமக்கு வந்து தலைப்பிட்டு அதை வந்து வகைப்படுத்தி கிட்டத்தட்ட ஒவ்வொரு வகைக்கும் 100 மேற்பட்ட பழமொழிகள் வந்து அதுல இருக்கிறத நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட இந்த நூல் வந்து மொத்தம் 135 பக்கங்கள் வந்து உள்ள ஒரு நூலாக இருக்கு. இதுல வந்து நமக்கு 25 பழமொழிகளுக்கு அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்கக்கூடிய பக்கங்கள்னு பார்த்தா நமக்கு வந்து 85 பக்கங்கள் தான். மீதி வந்து அடுத்து வரக்கூடிய ஆய்வாளர்களுக்கு இடம் அளிக்கக்கூடிய வகையில அவங்க வந்து இந்த பழமொழிகளை திரட்டி வகைப்படுத்தி இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நூலாசிரியர்களுடைய பணி வந்து அந்த வகையில இருக்கு. இப்ப இவர்களுடைய பங்களிப்பு வந்து நமக்கு இன்னைக்கு தமிழ் துறை வந்து தனித்து செயல்படுவது அப்படிங்கிறது மட்டும் வந்து நமக்கு இயலாது. காலத்தின் தேவை தமிழை பிற துறையோடு இணைத்து பார்க்கின்ற பொழுது அது காலம் கடந்து அடுத்த நிலைக்கு வந்து நம்ம வளர்ச்சி நிலைக்கு கொண்டு செல்ல இயலும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படக்கூடிய சூழல்ல நம்ம தமிழ் முன்னோர்கள் பழந்தமிழர்கள் வழங்கிய இந்த பழமொழிகளை அறிவியல் துறை சார்ந்த பேராசிரியர்கள் அணுகி பார்த்திருக்கக்கூடியது வந்து நமக்கு இன்னைக்கு மல்டி டிசிப்ளினரி ஆக்ஸ்பெக்ட்ல நமக்கு வந்து ரிசர்ச் இருக்கணும் சொல்றத வந்து அவங்க ஆய்வை நிகழ்த்தி நமக்கு நூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு வந்து சொல்ல தோணுது. இப்ப இந்த பழமொழிகள்ல இருக்கக்கூடிய விளக்கத்தை நம்ம பார்க்கும் போது ஒரு முதல் பழமொழிய வந்து நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறத ஆமை புகுந்த வீடும் ஆமினா புகுந்த வீடும் உருப்படாது அப்படிங்கிறது முதல் பழமொழியாக்கு உரிய விளக்கம் தருவதற்கு எடுத்திருக்காங்க. இதுல ஆமை அப்படிங்கிறது வந்து நம்ம நினைப்போம் நமக்கு வந்து விஷ்ணு வந்து நமக்கு வந்து ஆமை வடிவத்துல அவதாரம் எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது ஆமை புகுந்த வீடு எப்படி உருப்படாது அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லியிருக்கலாம். அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த சூட்சுமத்தை இவங்க வந்து நமக்கு விளக்கமாக கொடுத்துட்டு போறாங்க. நம்ம முன்னோர்களினுடைய அந்த சூட்சுமம் எப்படி வாழ்வியல் நுட்பத்தை அதுக்குள்ள பொதிந்து பொருள்பட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப நமக்கு எதையுமே நமக்கு பழந்தமிழர்கள் வந்து அறிவுரையவோ அறவுரையவோ சொல்லும் போது வந்து நேரடியாக சொல்வது வழக்கம் இல்ல. உள்ளுரையாக பொதிந்து கொடுக்கக்கூடியது வந்து நம்ம மரபு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இதுல வந்து நமக்கு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. அப்ப ஆமை அப்படிங்கிறது வந்து நமக்கு முத ஒரு விளக்கத்துல நம்ம பார்க்கும் போது ஆமை வந்து அது வந்து கடல்வாழ் உயிரினம். அப்ப அதனுடைய தன்மை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு ஆற்று நீர் பாயும் போ இடங்கெல்லாம் எப்படி அந்த நிலம் வந்து வளம் கொழிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆற்று நீருக்கு சிறப்ப சொல்றோமோ அது மாதிரி இந்த ஆமையானது வந்து வளத்தினை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறாங்க. அப்ப நமக்கு பழந்தமிழர்கள் வந்து கடல் வாணிகம் மேற்கொள்வதற்கு கூட இந்த ஆமையை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆமைக்கு வந்து அந்த நீரோட்டங்களை வந்து நுட்பமாக உணரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு உயிரினம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால கடல் வாணிகம் மேற்கொள்வதற்கு இந்த உயிரினத்தை பயன்படுத்தி மேற்கொண்டிருக்காங்க. ஆனா நமக்கு தற்காலத்துல பார்த்தோம் அப்படின்னா அழிந்து வரக்கூடிய உயிரினங்களினுடைய பட்டியல்ல வந்து இந்த ஆமையினுடைய பெயரும் வந்து இருக்கிறது வந்து
வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிற அந்த வருத்தத்தையும் பதிவு செய்து அரசு வந்து இதை ஊக்குவிப்பதற்காக இந்த உயிரினத்தை அழியாமல் காப்பதற்காக வீடுகள்ல இதுக்குன்னு உரிய இடங்களை வந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து முயற்சி எடுத்திருக்காங்கிறதையும் இந்த பழமொழியில வந்து பதிவு செஞ்சுட்டு அடுத்து சொல்றாங்க. அந்த ஆமை என்பதற்கு வந்து நமக்கு என்ன பொருள் இருக்கு, நோய் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டிட்டு, நோய் என்பது யார் பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அதோட வந்து நின்று விடுவது இல்லை, அது அவங்க சார்ந்த உறவினர்கள் சுற்றத்தார் எல்லாரும் வந்து அந்த நோய் பாதிக்கப்படும் போது வந்து இது இரண்டாவது தொற்று நோயாக்குரியதாக இருக்கும் போது எல்லாருமே வந்து பாதிக்கப்படக்கூடியவர்கள். அப்ப ஆமை புகுந்த வீடு அப்படின்னு சொல்லும் போது நோய் பாதிக்கப்பட்ட வீடு வந்து வளர்ச்சி பெறுவதற்கு அங்க வந்து இன்பம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல நோய் தாக்கும் போது குறைந்து விடுங்கிறதுக்காக ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படிங்கிறத சொன்னாங்க அப்படின்னு கருத்தை முன்வைக்கிறாங்க நூலாசிரியர். அடுத்தது வந்து நமக்கு கல்லாமை. அப்ப அந்த கல்லாமைங்கிறது வந்து கல்வி அறிவு இருக்கின்ற பொழுது வீட்டுல குடும்பத்துல ஒருத்தர் கல்வி அறிவை பெற்றவர்களாக இருந்தாலும் அந்த குடும்பமும் அவர்கள் சார்ந்த சமுதாயமும் வந்து மேன்மையடையும். அப்ப அந்த கல்லாமைங்கிறத இல்லாமை ஆக்கி விடுகின்ற பொழுது அந்த கல்வி அறிவு பெறுகின்ற பொழுது அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்கின்றான், ஒழுக்கத்தை சீர்தூக்கி பார்க்கின்றான். அந்த ஆமினா அப்படிங்கிறது வந்து யாரு அப்படின்னா நமக்கு நீதிமன்றத்துல இருந்து சொத்தை ஜப்தி செய்ய வருகின்ற பொழுது அறிவிப்பு கொடுக்கக்கூடியவர். அப்ப அது வந்து நமக்கு ஒரு குடும்பத்தினுடைய வீழ்ச்சியை காட்டக்கூடியது. அப்ப அந்த இடத்துல வந்து ஆமினாவினுடைய வரவை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது கல்வி ஒழுக்கத்தோடு ஒருவன் வரவுக்கேற்ற செலவினை செய்து வருகின்ற பொழுது ஆமினாவினுடைய வரவு தவிர்க்கப்படுகின்றது. அப்ப இந்த ஒரு பழமொழிக்குள்ள நமக்கு ரெண்டு கருத்தை வந்து உள்ள வைக்கிறாங்க. ஒண்ணு நோய் உள்ள வரக்கூடாது. அப்ப அவன் வந்து ஒரு மனிதன் கல்வி இருக்கும் போது அவன்கிட்ட சுகாதாரம் இருக்கும், அந்த வரவுக்கேற்ற ஒழுக்கம் அப்படிங்கிறதையும் வந்து மேம்படுத்திக் கொள்வான். அதனால வந்து ஆமை புகுந்த வீடுங்கிறது வந்து இந்த இடத்துல நோய் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. ஒழுக்கத்தோட இருக்கின்ற பொழுது ஆமைக்கும் வேலை இல்லை, நோய்க்கும் வேலை இல்லை, கல்வி சுகாதாரம் மேம்படும். அப்ப ஆமினாவுக்கும் அங்க வேலை இல்லைங்கிறது தான் வந்து அந்த பழமொழியினுடைய உட்பொருள் என்பதை வந்து நமக்கு இந்த இடத்துல விளக்கிட்டு போறாங்க. அந்த இரு பொருள் அப்படின்னு சொல்லும் போது வந்து நம்ம வாழ்வியல் வாழும் முறையறிந்து வாழக்கூடிய ஒழுக்கத்தையும் அந்த பழமொழியில முன்னோர்கள் வலியுறுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நூலாசிரியர் வந்து முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த ஆமை புகுந்த வீடு ஆமினா புகுந்த வீடு அப்படிங்கிறது வந்து நமக்கு மேலோட்டமாக வழங்கக்கூடிய சொல்லாக இருக்கு. அப்ப அது ஆமைங்கிறது வந்து அந்த நோய்ங்கிறத பொருள் அறிந்தால் மட்டும்தான் அந்த பழமொழியினுடைய இன்னொரு பொருள் வந்து நமக்கு விளங்கக்கூடிய வகையில இருக்கு. அடுத்த பழமொழி இன்னொரு பழமொழிக்கு ஆணை பழக்க ஆணை வேண்டும். அப்ப ஆணை பழக்க ஆணை வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அதாவது யானைகள் வந்து நமக்கு காடுகள்ல வாடக்கூடியது. பெண் யானையில அந்த பெண் தன்மை நிறைந்தத பெண் யானைகள் வந்து தலைமை தாங்கும். ஆண் யானையில வலிமை உள்ள யானைகள் தான் வந்து அந்த யானை கூட்டத்தை வந்து தலைமை தாங்கி வழி நடத்தக்கூடியது. இப்ப நமக்கு இந்த கும்கி அப்படிங்கிறது வந்து மனிதன் பாகர்கள் வந்து அந்த யானைக்கு வந்து எப்படி செயலாற்ற வேண்டும்ங்கிறத வந்து முறையாக பயிற்றுவிச்சு அதுக்கு சொல்லி கொடுக்கும் போது அதை கும்கி யானையாக மாத்துறோம். அந்த மாத்துறதுக்கு வந்து நமக்கு இந்த வலிமையுள்ள தலைமை தாங்கக்கூடிய திறன் வாய்க்க பெற்ற யானையைத்தான் தேர்ந்தெடுத்து அந்த கும்கியாக பழக்கப்படுத்துறாங்க. அப்ப இந்த பழக்க பாகர்களால் முறையாக பயிற்றுவிக்கப்படக்கூடிய அந்த யானையானது மதம் கொண்ட காட்டு யானைகளை அடக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய நிலை நம்ம இது யாவரும் அறிந்தது. அதனால யானை பழக்க யானை வேண்டும். ஒரு யானையை பயிற்றுவிப்பதற்கு அந்த இடத்துல வந்து ஒரு யானை அதை வந்து கட்டுக்குள்ள வைப்பதற்கும் யானை வேண்டும்ங்கிற சிந்தனையிலதான் வந்து ஆணை பழக்க ஆணை வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டதுங்கிறத முன்வைக்கிறாங்க. அடுத்தது ஆள் இல்லா ஊருக்கு இழுப்பப்பூ சர்க்கரை. இந்த பழமொழிக்கு வந்து அவங்க சொல்லக்கூடியது நமக்கு நகர்ப்புறங்கள்ல வாழக்கூடியவங்களுக்கு வந்து எந்த பொருளையும் வாங்குவது என்பது எளிதாக கைவரப்பெற்றது. ஆனா கிராமங்கள்ல அல்லது இன்னும் சொல்ல போனவன் அந்த பழங்குடி கிராமங்கள்ல வாழக்கூடியவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து நகர்ப்புறத்துக்கு வந்தா மட்டும்தான் வாங்க முடியும்.
அப்போ அந்த கிராமப்புறங்கள்ல அந்த பழங்குடியின மக்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, சர்க்கரை போன்ற பொருட்களை வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து வாங்குவதற்கு பதிலாக அவர்கள் வாழ்விடத்துல இருக்கக்கூடிய அந்த இலுப்பை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பூவை வந்து அவங்க அந்த சர்க்கரைக்கு நிகராக பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த இலுப்பை பூ இதழ்கள்ல வந்து நமக்கு 40% to 70% வந்து நமக்கு சர்க்கரையினுடைய அந்த இனிப்பு சத்து வந்து அந்த இதழ்ல இருக்குங்கிறாங்க. அப்ப அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த இலுப்பை பூ அது வந்து நமக்கு ஆலை இல்லா ஊர் அப்படிங்கிறது எதற்காக சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வசதி இல்லாத இடத்துல இதை பயன்படுத்துறாங்க. இன்னொன்னு, இன்னைக்கு நம்ம அறிவியல் காரணத்தோட இந்த இலுப்பை பூ வந்து நமக்கு மலராக இருக்கும் போது அதுல சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும், அதே இது அந்த மலர் கொஞ்சம் வாடி தானாக இதழ் விழுந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து சர்க்கரையினுடைய அளவை காட்டிலும் மதுவினுடைய அளவு அதிகமாக காணப்படும். அதனால பழங்குடியின மக்கள் வந்து இந்த இலுப்பை பூவை வந்து மதுவுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த பதிவையும் வந்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த மதுவுக்கு பயன்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட அளவுல வந்து விகிதத்துல இந்த இலுப்பை பூவை வந்து மதுவுக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப மதுவுக்கு பயன்படுத்துறது நமக்கு வந்து ஊக்குவிக்கணுங்கிற எண்ணம் வந்து நமக்கு கிடையாது. இதை வந்து நம்மளுடைய அறிவு மூலமாக அறிவியல் துணை கொண்டு எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அந்த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருளை வந்து நம்ம இந்த இலுப்பை பூவோட சேர்க்கும் போது அந்த நொதித்தல் காரணமாக அதுல வந்து நமக்கு ஆல்ககால் வரும். அந்த ஆல்ககால் வந்து எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய சக்தி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம எரிபொருளுக்காக நம்ம பிற நாட்டவர்களை நம்ம வந்து எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. எப்படி வந்து நமக்கு பழங்குடியின மக்கள் வந்து நமக்கு சர்க்கரைக்கு பதிலாக அவர்கள் வந்து அந்த இலுப்பை பூவை பயன்படுத்தி தங்களுடைய அந்த இல்லாமையை போக்கி நுட்பமாக வாழ்ந்தார்களோ, இன்னைக்கு இந்த இலுப்பை மரத்தை நம்ம பயிரிட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த மலர்கள்ல இருந்து எரிபொருட்களை பெற்று நம்ம பொருளாதாரத்திலையும் வந்து தன்னிறைவு பெற்று வாழக்கூடிய அளவுக்கு அதுல வந்து ஆய்வு மேற்கொண்டு அதை அறிவியலோடு நம்ம பயன்படுத்தும் போது நம்ம எரிசக்திக்காக செலவழிக்கக்கூடிய பொருளாதாரம் வந்து நமக்கு பிற நாட்டவரை எதிர்பார்க்காத போது நம்ம மேம்படுவதற்கு உதவும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு, ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை. அப்ப நமக்கு இன்னைக்கு வந்து எரிபொருள் நம்மகிட்ட பற்றாக்குறை இருக்கு. அப்ப இந்த இலுப்பை பூவை நம்ம வந்து பயிரிட்டு பயன்படுத்தும் போது அந்த இடத்துல நமக்கு அது இனிப்பான ஒரு தகவலை தான் வந்து நமக்கு தருகிறது. அப்ப இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழர்கள்ட்ட எதுவும் இல்லை. அவங்க வந்து அதை வந்து தங்களுடைய அறிவியல் அணுகுமுறையோட அதை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அதை வந்து நமக்கு உச்சரிப்பு கால போக்குல அது பயன்படுத்தக்கூடிய சொல்லக்கூடிய அந்த வேகத்துல பயன்படுத்தும் போது அதன் பொருள் வந்து முழுமையாக அடுத்த தலைமுறையினருக்கு காலம் கடந்து செல்லல அப்படிங்கிறதையும் வந்து நூலாசிரியர் பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்த பழமொழி வந்து கழுதை தேய்ந்து கட்டெரும்பானது அப்படின்னு நம்ம பழமொழியை நம்ம இது பண்ணியிருப்போம். அப்ப கழுதை தேய்ந்து கட்டெரும்பானதா, கட்டெரும்புங்கிறது வந்து நமக்கு கணுக்காளி இனத்தை சார்ந்தது, கழுதை வந்து நமக்கு பாலூட்டி வகையை சார்ந்தது. அப்ப இப்ப நமக்கு ஒட்டகச்சிவிங்கி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நீண்ட கழுத்து ஏன், அப்ப அது மொத ஆரம்பத்துல அந்த மரபு ரீதியாக அது வந்து குட்டையான கால் குட்டையான இதுல இருந்துச்சு, ஆனா அந்த புல் இது வந்து மெய்த்தலுக்கு அதற்கு போதுமானதாக இல்லாத பட்சத்துல அது உயரமான மரங்களை மெய்ச்சலுக்கு இது பண்ணும்போது அதுக்கு உயரமான கழுத்து கிடைக்க பெற்றது அப்படின்னு அந்த மரபியல் ரீதியான ஒரு சான்றினை வந்து நமக்கு ஒட்டகச்சிவிங்கிய முன்வைத்து அப்ப அப்படி மரபியல் மாற்றம் ஏற்படலாம், ஆனா ஒரு பாலூட்டி வந்து ஒரு கணுக்காளி இனமாக மாறாது. அப்ப இது வந்து நமக்கு எப்படி மாற்றம் பெற்றது அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாங்க அப்படின்னா, கழுதை என்பதற்கு வந்து நமக்கு அழகு என்று ஒரு பொருள் உண்டு. அப்ப அந்த இரும்பு போன்ற பொருட்கள் வந்து நமக்கு தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தா தான் அந்த பொருள் வந்து நமக்கு அழகாக காட்சி அளிக்கும். அழகுங்கிறது வந்து புதுமையா இருக்கும் போது நல்லா இருக்கும், ஆனா காலம் செல்ல செல்ல அந்த அழகு நிலைப்பு தன்மை இல்லாததுங்கிறதுனால மாறுபடும். அப்ப அந்த இரும்பை பயன்படுத்தாம இருக்கும் போது அது வந்து தன்னுடைய அழகினை இழந்துவிடும். அப்ப அதத்தான் வந்து கழுதை தேய்ந்து கட்டி இரும்பு ஆனதே அப்படிங்கிறது தான் வந்து அந்த இரும்பு வந்து நமக்கு பொலி விளந்து போயிருது இல்லையா, அது கட்டி இரும்பு ஆனதேங்கிறது தான் வந்து கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆனதே அப்படின்னு சொல்லி கால மாற்றத்துல உச்சரிப்பு மாற்றத்துல இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு முன்வைக்கிறாங்க. நமக்கு இதுல இன்னொரு நம்ம பழமொழிய நம்ம குயில் முட்டையை காகம் கண்டு கழிக்க கூடு இருக்க குயில் போன மாயம் என்ன
இது ஒரு பழமொழியை வந்து விளக்கம் தர்றாங்க. அப்ப நமக்கு பொதுவாகவே தெரியும், காகம் வந்து முட்டை கூடு கட்டும், முட்டையிடும், தன்னுடைய குஞ்சுகளை பேணி வளர்க்கும். குயிலுக்கு அந்த இயல்பு இல்லை. அப்ப அது தந்திரமாக காகத்தினுடைய கூட்டிற்கு சென்று முட்டையிட்டு செல்கின்றது. அப்படி முட்டையிட்டு செல்கின்ற பொழுது அது வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய குஞ்சுதான்னு சொல்லி அது வந்து என்ன செய்கிறது, இந்த இடத்துல வந்து குயில் முட்டையை காகம் கண்டுகளிக்க, காகம் வந்து காகத்தினுடைய கூட்டுல குயில் போய் முட்டையிட்டுது. அப்ப காகம் வந்து என்ன நினைக்குது, தாயிட்ட முட்டைதான் நினைச்சு அது வந்து ஆரம்பத்துல மகிழ்ச்சியோட அதுவும் அடை காத்துருது. அதே மாதிரி அந்த காகத்தினுடைய முட்டையில இருந்து குஞ்சு வருவதற்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாகவே குயிலினுடைய முட்டையில் இருந்து குயில் குஞ்சுகள் வந்து வந்து விடுகின்றன. அப்ப அந்த காகம் வந்து என்ன நினைக்குது, தன்னுடைய குஞ்சு தான் வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு வேகமா அது வந்து அதுக்கு உணவு வந்து கொடுத்து அதை வளர்த்து விடுகின்றது. அப்ப குயில் குஞ்சு 15 நாட்கள் நாட்கள்ல அந்த உணவினை பெற்று அது கூட்டை விட்டு வெளியே பறந்து சென்று விடுகிறது. அதை வச்சுதான் வந்து குயில் முட்டையை காகம் கண்டுகளிக்க, அந்த இடத்துல குயிலினுடைய தந்திரத்தை உணராமல் காகம் கண்டுகளிக்கிறது. அடுத்தது அந்த முட்டையிலிருந்து வந்த குயில் குஞ்சுகள் வந்து தனக்கு ரெக்கை முளைத்து விடுகிறது, தானாக பறந்து போய் விடுகிறது. அப்ப அந்த இடத்துல காகம் வந்து அந்த இடத்துல இருந்த தன்னுடைய குஞ்சை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடு வந்து வெறுமனே இருப்பதை கண்டு மாயம் என்ன என்று திகைத்து நிற்பதை வந்து வாழ்வியலோடு சொல்றாங்க. நமக்கு நம்ம வாழக்கூடிய சூழ்நிலையில எல்லா வகைப்பட்ட மனிதர்களும் இருப்பாங்க. அப்ப நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து சூழ்நிலை எறிந்து வாழ பழகி கொள்ளுதல் வந்து நலம் பயக்கும். அப்ப தந்திரக்காரர்களும் இருப்பாங்க, சூட்சுமக்காரர்களும் இருப்பாங்க. நம்ம இடமறிந்து வாழ பழகுதல் வந்து நலம் பயக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த நூலாசிரியர் வந்து முன்வைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பழமொழிகளுக்குமே வந்து 25 பழமொழிகளுக்கு நூலாசிரியர் வந்து அவங்க நம்ம வாழ்க்கையில அன்றாடம் இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழலோடு அந்த அறிவியல் கண்ணோட்டத்தையும் வந்து நமக்கு பொருத்தி பார்க்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்று வந்து கொளிஞ்சி மிதிக்க களஞ்சியம் நிறைந்தது. அப்போ கொளிஞ்சியம் மிதிக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பழமொழியை எடுத்திருக்காங்க. இந்த கொளிஞ்சியம் மிதிக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து கொளிஞ்சியம்ங்கிறது வந்து ஒரு செடி, அதை எடுத்து அதை தென்னைக்கு உரமாக இடும்போது அது நன்றாக வளர்வதை நூலாசிரியர் சிறு குழந்தையாக இருக்கும்போது பள்ளி பருவத்தில் கண்ட தன்னுடைய அனுபவத்தை அந்த இடத்துல விலக்கி சென்றுட்டு இதுல இருக்கக்கூடிய அறிவியலை பின்னர் அவர்கள் ஆசிரியரானதுக்கு அப்புறம் கிடைத்த அனுபவத்தை வைத்து பதிவு செய்திருக்காங்க. அப்ப அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை வந்து அந்த தாவர பசுந்தால் உரம்னு சொல்லக்கூடிய உரமாக எப்படி வந்து நமக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த இதை வந்து நமக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த முறையை அவங்க அந்த அறிவியல் நுட்பத்தோடு விளக்கி அப்ப பசுந்தால் உரம் போன்றவை கொடுக்கின்ற பொழுது களஞ்சியம் நிறையக்கூடிய அளவுக்கு நமக்கு விவசாயம் வந்து நல்லா சிறக்கும்ங்கிறத நோக்கில தான் வந்து அந்த பழமொழி முன்வைக்கப்பட்டதையும் வந்து நூலாசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்கள் வந்து பதிவு செஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்ப நூலாசிரியருடைய கருத்தை வந்து அவர்கள் சொல்வதற்கு இடமளித்து நான் இந்த உரையை வந்து முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். என்னுடைய எனக்கு இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய என்னுடைய தாயகமாக இருக்கக்கூடிய நமது அஞ்சா கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியினை குறித்தாக்குகின்றேன். நன்றி. மிகச்சிறப்பான ஒரு நூல் கருத்துரை. என தமிழ் இலக்கியங்களை தமிழ் மற்றும் பிற துறைகளோடு இணைந்து ஊடாடி ஆராய வேண்டிய ஒன்று. அந்த வகையில் மிக அழகான ஒரு அறிவியல் சார்ந்த பழமொழிகளினுடைய பதிவு. என ஆணை பழக்க ஆணை வேண்டும், ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை, இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தாவரம் விலங்கு அறிய வந்தாலும் கூட அன்றைக்கு இருந்த அந்த தமிழர்களினுடைய விலங்கியல் தாவரவியல் சார்ந்த அறிவை நாம் பெரிதாக அறிந்திருக்கல அப்படின்றது உண்மைதான். இந்த பழமொழியினுடைய விளக்கமாக அந்த நூலில் இருந்து பிரியா அவர்கள் அழகாக எடுத்து பேசும் பொழுது இந்த இழுப்பை பூ குறித்து மிக அழகான அந்த அறிவியல் செய்திகள்லாம் கிடைக்க பெற்றோம். அதுபோல் அந்த நூலிலும் நிறைய இருக்கும் பொழுது அதை இன்னும் சுவைக்க ஆர்வம் எழுகின்றது. மிக அழகான நூல் கருத்துரை. அந்த நூல் ஆசிரியருடைய முயற்சி மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. நூலாசிரியர் இணைகின்ற நூல் கருத்துரைகளில் நூலாசிரியர்களினுடைய உரை எப்பொழுதுமே இடம்பெறும். அந்த வகையில் இந்த பழமொழிகளினுடைய தொகுப்பு முயற்சி, அதனுடைய ஆர்வம், அதனுடைய தேடல் குறித்து தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களை சில நிமிடங்கள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் சார்.
டாக்டர் தமிழ் செல்வி. நான் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் பேபி வனிப்பெருமாள் காலேஜ் ஃபார் உமன்ல அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கேன், ஒர்க் பண்றேன். உண்மையில எனக்கு தமிழ் மீது கொஞ்சம் ஆர்வம் உண்டு. கிட்டத்தட்ட 2008ல இருந்தே வந்து என்னுடைய அந்த தேடல் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நான் இது ரிலேட்டடா நிறைய ஆர்டிகல்ஸ் நிறைய எழுதிட்டுறேன். பர்டிகுலர்லி அதாவது ரெஃப்ரெஷர் ஓரியன்ட் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் போகும்போது இன்டர் டிஸ்பரியா ஒரு கோர்ஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்போ வந்து தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் அதுல நான் வந்து அட்டன் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு புக் வந்து கொடுத்தாங்க. அது வந்து அவங்க டாக்டர் சார் சக்திவேல் அவங்களுடைய புக். அது அதை எடுத்து பார்க்கும்போது அவர் கிளாசிபிகேஷன் நிறைய பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் பார்த்த ஒரு ப்ராவர்ப் வந்து ஆடு வயிறு நிறைஞ்சாலும் அதாவது யானை வயிறு நிறைஞ்சாலும் ஆடு வயிறு நிறையாது இருந்துச்சு. எனக்கு ஒரு இதாகிட்டு இது வரைக்கும் அதாவது நம்ம தமிழ் படிச்சிருக்கோம், அதாவது காய்கள் அறுத்து கவலம் கொளினை மானிரை அந்த பாட்டெல்லாம் படிச்சிருக்கும் போது நம்மளுக்கு எடுத்த டீச்சர்ஸ் வந்து அதை நிறைய பண்ணும்போது நான் சரி யானை தான் நிறைய சாப்பிடும் அப்படின்னு அது வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகுதான் என்னுடைய தேடுதல் வந்து அதிகமா ஆனிச்சு. அது ஒண்ணு. அடுத்து வந்து ஆளையில்லா உருக்கு இழுப்பை பூ சர்க்கரை அப்படிங்கும்போது அதை சொல்லும் போதே திருச்சி சொல்லுவாங்க ஆளில்லா உருக்கு இழுப்பை சர்க்கரை அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன், ஏன் இந்த இவ்வளவு நிறைய பூக்கள் நிறைய இருக்கு, ஏன் வந்து இந்த இழுப்பை பூவை மட்டும் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் வரும்போது சரி அதை அது ரிலேட்டடா நிறைய பார்க்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பஸ் வந்துச்சு இழுப்பை யூரணி அப்படின்னு வந்துச்சு. இந்த மாதிரி அப்படி நிறைய அப்சர்வ் பண்ணும்போது இழுப்பை யுரணி இழுப்பை காடு இழுப்பை குளம் கீழே இழுப்பை குளம் மேல இழுப்பை குளம் இப்படி நிறைய வரும்போது பாத்தீங்கன்னா இதுவரை எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு வந்து இழுப்பை வந்து இருக்கு. அப்ப இன்னைக்கு இழுப்பை வந்து அழிஞ்சிட்டு வருதுங்கிறது நான் திருப்பி தான் லிட்ரேச்சர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மோர் தென் 400 பேப்பர்ஸ் ஆர்டிகல்ஸ் நான் பார்க்கும்போது இந்த இழுப்பையுடைய தாயகம் என்ன அப்படின்னா இந்தியா, பர்டிகுலர்லி தமிழ்நாடு. சோ பழைய ஃபாரின்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எனர்ஜி ரிசோர்ஸ் வந்து பீட்ரூட் கேரட் அந்த மாதிரி அதுலதான் பண்றாங்க. பட் இதுலதான் 60% ஆஃப் குளுக்கோஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறது ஒரே ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ அடுத்து இதுக்கு வலு சேர்க்கறது மாதிரி இன்னொரு ஒரு ஒரு பாட்டு ஒண்ணு இருந்துச்சு, குன்றா விழுப்பையின் கூர்மதுரம் பாசனையாம் தின்றால் பைத்தியமும் சீரும் கான். ஏன் வந்து இதை தின்னா பைத்தியம் வரும் அப்படின்னு நினைச்சு திருப்பி நான் லிட்ரேச்சர் நிறைய வந்து பண்ணும்போது உண்மையிலே இன்னைக்கு உள்ள அந்த காலகட்டத்துக்கு நம்ம வந்து இப்ப தமிழ்நாட்டுல இப்ப ரொம்ப எல்லாம் இழுப்பை நான் உடனே கொஸ்டின் எல்லாம் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த இதே தெரியல. ஆனா பேரண்ட்ஸ்னா அவங்களுடைய தாத்தாமார்களுக்கு வந்து தெரியுது டி இழுப்பை உரணின்னு இருக்கு இருந்துச்சு இப்போ மரங்கள் வந்து இல்லை அப்படிங்கும் போது கொஞ்சம் எனக்கு அதுக்கு ரிலேட்டடா நாங்க வந்து ஸ்ட்ரைட்ல வந்து ஒரு ஃபண்டிங் ஏஜென்சிக்கு வந்து அப்ளை வந்து பண்ணணும். இப்போ வந்து அத அந்த அதுல இருந்து வந்து அது வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி என்னுடைய தேடுதல் பண்ணும்போதுதான் ஏன் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது திருப்பி ஒவ்வொரு பழமொழியா எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு 25 ப்ராவர்ப் வந்து டீட்டெயில்ஸா போட்டேன். கிட்டத்தட்ட இது வந்து இந்த புக்ஸ் போடுறதுக்கே வந்து 4 இயர்ஸ் நான் வந்து கலெக்ட் பண்ணேன். இது எல்லாமே லைப்ரரியில போய் ரிசோர்ஸ் எடுத்து அப்படின்னு பண்ணேன். என்னுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா இதுவும் அதாவது தமிழ் பிளஸ் இது எல்லாமே தமிழ்ல தான் இருக்கு. பட் தமிழ்ல இருந்துதான் வந்து என்ன சொல்ல அது ஆராய்ச்சிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம வந்து வாட் இஸ் சயின்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் த நாலேஜ் ஃப்ரம் த ரிசோர்ஸ். புதுசா எதுவும் அப்படி கண்டுபிடிக்க போறது இல்லை. இருக்கிறத நம்ம இன்னும் நாவல்ட்டியா பண்ணும்போது இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு இப்போ இந்தியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஐகேஎஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நேக்லயுமே ஒரு கொஸ்டின்ஸ் ஐகேஎஸ் அப்படின்றது. இன்னும் நம்ம அதனுடைய பொருள் எடுத்து இன்னும் நம்ம ஆழ்ந்து பண்ணும்போது இன்னைக்கு உள்ள சேலஞ்சஸ்க்கு வந்து நம்ம வந்து தமிழ் இலக்கியத்துல இருந்து நம்ம நிறைய வந்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுல என்னையால முடிஞ்ச அளவுக்கு அதாவது என்னுடைய ஏரியா வந்து ஆக்சுவலா வந்து நான் வந்து மெரைன் டிபார்ட்மெண்ட் மெரைன் சயின்ஸ். பட் எனக்கு இதுல ஆர்வம் இருக்கிறதுனால இதை நான் தேடி போகும்போது எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ ஏற்கனவே இப்போ 50 ப்ராவர்ப்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். நான் இன்னும் அடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு. இந்த இழுப்பையை மட்டும் பச்சே நான் வந்து ஒரு 2 ஆர்டிகல்ஸ் வந்து தமிழ்ல முதல்ல என்னோட ஏம் வந்து தமிழ்ல தான் எழுதணுங்கிறது தான் இது. ஏன்னா எந்த ஒரு எவிடன்ஸ் வந்து தமிழ்ல தான் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. அதுல இருந்துதான் டிரான்ஸ்லேஷன் போகணும் அப்படிங்கறதுனால அடுத்து என்னுடைய முயற்சி வந்து நான் வந்து டிரான்ஸ்லேஷன் போகணும். ஏன்னா இதை போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராவர்பை பத்தி முதல்ல கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து என்னுடைய ரைட்டப் வந்து இங்கிலீஷ்ல இருக்கணும். ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் போய் வந்து சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு உங்க எல்லாத்துக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதா என்னுடைய நோக்கமே தவிர
எல்லாத்தையும் நம்ம எல்லாம் கொண்டு போக முடியாது. நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம இதை எடுத்துட்டு போகணும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஒவ்வொரு ப்ராப்ளம், இப்ப நான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மெட்டீரியல்ஸ் இன்னோவேட்டிவ் ரிசர்ச் ஜேர்னல்ல வந்து கிராபை பத்தி எழுதியிருப்பேன். அதாவது இதுல நீங்க பார்க்கும்போது நண்டு கொளுத்தால் வலையில் தங்காதுங்கிற மாதிரி இதுல கொடுத்துருப்பேன். ஆக்சுவலா லிட்ரேச்சர் சோர்ஸ் போகும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது அந்த கிராபை தோண்டும் போது ஃபிஷர்மேன்ட்ட கேட்கும் போது இப்பவும் நம்ம வந்து பழைய ட்ரெடிஷனல் மெத்தட்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு குச்சிய வந்து உழுக்குல தோண்டும் போது அந்த குச்சிய நண்டு பிடிச்சதுன்னா நண்டு உழுக்குல இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்ல தொம் தொம் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா நண்டு இல்லைங்கிறது அர்த்தம். இது நான் ஃபிஷர்மேன்ட்ட கேட்டது. அப்போ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து கிடையாது. அப்ப நான் முடிக்கும் போதே வந்து என்ன சொல்லி முடிச்சிருப்பேன்னா இந்த அதாவது அதுவே கொஞ்சம் நிறைய அந்த கிராபை பத்தி எத்தனை ப்ராவர்ப் இருக்கு, எத்தனை பாட்டுக்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு எண்டு முடியும் போது என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அதாவது ஏதாவது ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸோ இந்த இதை எடுத்துட்டு அவங்க போய் ஒரு ஏன்னா நம்ம பிசிக்ஸ் நாலேஜ் கிடையாது, பட் அவங்க வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்ல இன்னைக்குள்ள கால டெக்னாலஜிக்கு தகுந்தாக்குல அவங்க வந்து ஒரு நியூவா இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராவர்ப் ஒவ்வொரு ப்ராவர்ப்லயுமே எண்டு வந்து அது வந்து அடுத்த அறிவியலுக்கு காலகட்டத்துக்கு கண்டுபிடிப்புக்கு யூஸா இருக்கும்ங்கிறது அந்த மாதிரி ப்ராவர்பை செலக்ட் பண்ணி தான் இந்த 50 நான் வந்து கொண்டு வந்திருக்கேங்கிறத இந்த இடத்துல நான் வந்து பதிவு செய்ய விரும்புறேன். ஏன்னா இன்னும் ஏராளமா நிறைய இருக்கு, அதையெல்லாம் அடுத்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நன்றி. நன்றிங்க அம்மா. அம்மா அவர்களினுடைய உழைப்பு தமிழ் உலகிற்கான ஒரு கொடை என்றே குறிப்பிடலாம். அதே மாதிரி மற்ற துறை சார்ந்தவர்கள் இயற்பியல் வேதியியல் அவர்களுடைய பார்வையில் அந்த பழமொழி அதனுடைய கூடுதல் விளக்கமாக அந்த அறிவியல் நமக்கு கிடைக்குமானால் தமிழினுடைய ஒரு அறிவியல் தமிழ் என்கின்ற ஒரு வளர்ச்சிக்கு அது வழிவகை செய்யும். அம்மா அவர்களினுடைய மதிப்பு மிக்க அந்த கருத்துரைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க அம்மா. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஏதேனும் வினாக்கள் இருக்குமானாலும் ஐயா அவர்களுடைய கருத்துரைக்கு பின்பாக அம்மா அவர்களிடம் தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களிடம் கேட்கலாம். குணசீலன் ஐயா அவர்களுடைய கருத்துரை. அனைவருக்கும் வணக்கம். அஞ்சா கல்லூரியின் 164வது வாசிப்பு முற்றத்தில் இணைந்திருக்கின்ற உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். முதலில் அறிவியல் பழமொழிகள் என்ற இந்த நூலை எழுதிய பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அதை மிக சிறப்பாக வழங்கிய பேராசிரியர் பிரியா அவர்களுக்கும் நன்றி. உண்மையிலேயே வந்து வாய்வழி வாழும் மொழி பழமொழி, அதை நமக்கு ஏட்டிலே கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பேராசிரியர் பெருமக்கள். பழமொழி என்று சொன்னாலே நிச்சயமாக அது வந்து மக்கள் வாழ்வியினுடைய வெளிப்பாடு தான். அதாவது ஒரு சமூகத்தினுடைய துன்பம் சார்ந்த எண்ணங்கள், சிந்தனைகள், பண்பாடு இவை அனைத்தையும் ஒரு பிரதிபலிப்பது தான் இந்த பழமொழிகள். தமிழ் இலக்கிய சார்ந்த இந்த பழமொழிகளை ஒரு இலக்கிய பேராசிரியர் பார்த்திருந்தால் அல்லது மொழி சார்ந்த ஒரு பேராசிரியர் ஆய்ந்து பார்த்திருந்தால் அறிவியல் பூர்வமாக பார்க்க வாய்ப்பில்லை. ஆனால் அறிவியல் பூர்வமாக பார்க்கின்ற பேராசிரியர்கள் மத்தியில் இது வந்து ஒரு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிற ஒரு பணியாகத்தான் இருக்கிறது. அதுதான் அம்மா அவர்களும் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகிறது தெரிகின்றது. ஆக இந்த பழமொழி திருக்குறள் போன்றது தான் ஒவ்வொரு முறை வாசிக்கும் போது மறு வாசிப்புக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களிடம் கேட்ட அதே பல என்னது ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பு சர்க்கரை, ஆமை புகுந்த வீடு, இதெல்லாமே வந்து வேறு ஒரு கோணத்தில் இன்னும் 100 பேர் பேராசிரியர்கள் எழுத்தாளர்களிடம் வரும்போது வேறு வேறு கோணத்தில் வேறு வேறு சிந்தனைகள் வெளிப்படுகின்றன. ஆக இது ஒரு பொதுமை அமைப்பில் ஒரு பொது ஒரு ஓப்பன் எண்டட் சொல்லுவாங்களே ஒரு முடிவில்லாத ஒரு பொருளை இந்த பழமொழிகள் நமக்கு வழங்கி கொண்டு இருக்கின்றன. ஆக அந்த வகையில் இந்த வாசிப்பு முற்றத்தில் இன்றைய வாசிப்பு முற்றத்தில் மிகச்சிறந்த விஷயங்கள் பரிமாறப்பட்டன. குறிப்பாக அந்த ஆமையை பற்றி சொல்லும்போது நாம் வந்து ஆமை புகுந்த வீடுனாவே அது வந்து எதிர்மறை சிந்தனையாக தான் பார்ப்போம். இன்றைக்கு அம்மாவுடைய அந்த உரையில் அவங்க எழுத்துல பார்க்கும்பொழுது அது ஒரு நேர்மறையாகவும் பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது ஆமைக்கு நேர்மறை ஒரு அடையாளத்தை கொடுத்த ஒரு வாசிப்பு முற்றமாக இன்று அமைந்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் கழுதை தேய்ந்து கட்டெரும்பு இதெல்லாமே புதிய விஷயங்கள் தான். ஆக மீண்டும் இந்த இணைப்பில் பங்கு கொண்ட பேராசிரியர்கள் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கும் பேராசிரியர் பிரியா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. கருத்துரை வழங்கிய
குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. கேள்விகள் வழியாக கலந்துரையாடலாம். வணக்கம்மா. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்கள் துறை சார்ந்து உங்கள் துறை வேற, இது வந்து இது வந்து பழமொழிகள்னாவே நாம் வந்து இந்த இலக்கிய கட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சுருவோம் தமிழில். அப்படி அதில் நீங்கள் எதிர்நோக்கிய இந்த அதாவது சிக்கல்கள் என்ன, அதாவது இதை வந்து பொருள்பெயர்ப்பு செய்யும் பொழுது உங்களுடைய துறை சார்ந்து பொருள்பெயர்ப்பு செய்யும் போது இதில் என்ன மாதிரியான சிக்கல்கள் நீங்கள் எதிர்கொண்டீங்க? ஃபர்ஸ்ட் வந்து கழுதை தேர்ந்து கட்டெரும்பானது அப்படிங்கிறது கண்டிப்பா வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நிறைய பழமொழி வந்து நம்ம வந்து பொருள் அவங்க முன்னோர்கள் வந்து ஒரு பொருள் சொல்லியிருக்கிறாங்க, காலப்போக்கில் அதை நம்ம பேசி பேசி தப்பா வந்து சொசைட்டிக்கு போகுது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அதை வந்து கரெக்ட் பண்ண வேண்டியது ஒரு சயின்ஸ் டீச்சர்ஸ் உடைய டியூட்டி அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இன்னொன்று அவங்க சொன்னது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லும் போது, அதாவது அந்த டைம்ல வந்து அறிவியல எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ண முடியாது, பட் அவங்க பண்ணது வந்து கரெக்ட். அதை வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோவேறு கழுதையை வந்து சொல்லுவாங்க, நிறைய நான் கொடுத்துருக்குறேன். அப்படி பார்க்கும்போது இன்னைக்குள்ள டெக்னாலஜி ஓரியன்டா டெவலப் ஆகினாலுமே காலத்துக்கு ஏத்தாக்குல இது வந்து கரெக்டா இருக்கு. அதாவது அறவுரையாவும் எடுத்துக்கலாம், அவங்க சொன்ன மாதிரி அறிவுரையாவும் நம்ம எடுத்துக்கலாம். எங்கிட்ட பண்ணாலுமே வந்து பொருள் வந்து கரெக்டா இருக்குது. சோ ஆனா நம்ம பேச்சு வழக்குல அது பண்ணக்கூடாது. இன்னொன்னு பழமொழிய வந்து என்னுடைய ஏம் வந்து என்னன்னா, ப்ராபத் நீங்க சொன்ன மாதிரி இது வாய்மொழி, வாய்மொழிங்கிறது காலப்போக்குல தேஞ்சுக்கிட்டே போயிடும். சோ அதை டாக்குமெண்டேஷன் பண்ணினா மட்டும்தான் மொழி வளர்ச்சிக்கு வந்து ஊன்றுகோலா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்னு வந்து சயின்டிபிக்கலா சில இது வந்து நம்ம அது வந்து தப்புங்கிறது ப்ராபர்பை நம்ம ரீட் பண்ணும் போதே தெரியுது, பட் அதை வந்து விளக்கம் கொடுக்கணுங்கிறது ஒரு அறிவியலாளர்களால் தான் முடியுங்கிறது என்னுடைய, ஏன்னா அதனாலதான் நான் கிளாசிபிகேஷன் பின்னாடி கொடுத்துருக்கேன். ஏன்னா கட்டரும்புங்கிறது ஆர்த்ரோபாட் அப்படிங்கிறது அது கணக்காளிகள்ன்றது பிரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அனிமல். ஆனா அதை போய் ஏன் இந்த இதுக்கு கம்பேர் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா இது நடக்கிறதுக்கு சாத்திய கூறுகள் வந்து கிடையாது. ஸோ அதை வந்து சிம்பிளா சொசைட்டி புரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறது தான் அதை வந்து ஷார்ட் ஃபார்ம்ல வந்து கொடுத்துருக்கு. இதை ஒவ்வொன்றையுமே நம்ம டீட்டெயில்டா சொசைட்டிக்கு கொண்டு போகும்போது இன்னும் நிறைய லிட்ரேச்சரோட கொடுக்கும்போது இன்னும் கரெக்டா வந்து வரும் அப்படிங்கிறது. அதனால ஏன்னா அவங்க சொல்லும் போதே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராவர்ப் அப்படிங்கிறது வந்து அறவுரை சொல்லுவாங்க. ஒவ்வொரு ப்ராவர்ப் எண்ட்லையுமே வந்து ஏன் இந்த ப்ராவர்பை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அறிவுரையாவும் அறவுரையாவும் நான் பின்னாடி வந்து கொடுத்துருப்பேன். அது எதுக்குன்னா அதான் மீனிங், பட் அதுக்குள்ள என்ன சயின்ஸ் இருக்கு அப்படிங்கறது சயின்ஸ் ரீதியாவும் பார்த்து வந்து அது நிறைய ஒரு ப்ராவர்ப் எழுதும் போதே நிறைய லிட்ரேச்சர் எடுத்துதான் வந்து பண்றோம். ஏன்னா சயின்டிபிக்கலா நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எடுத்துதான் வந்து இது எழுதியிருக்கு. இதுல எது டவுட்ஸ் கேட்டதானு கேட்டனா நான் சொல்லிக்கிறேன். இது இதுக்கு மட்டும் இல்லை, அதாவது பல்லுயிரம் சார்ந்த, அதாவது இப்போ கிராப்னா கிராப்ல நிறைய வெரைட்டிஸ் வந்து சொல்லிட்டுறாங்க. அப்போ அது டாக்குமெண்டேஷனுக்கு வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்னைக்குள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஃபாரின்ல, அதாவது கிட்டத்தட்ட 2018 நான் ரீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹாலையும் பெட்ரோலையும் கலந்துதான் ஃபாரின்ல யூஸ் பண்றாங்க. இப்பதான் நம்ம கண்ட்ரில வந்து நடைமுறைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதையே வந்து அந்த காலத்துல சொல்லிட்டுறாங்க, அதான் தின்றால் பைத்தியமும் சேருங்கான் அப்படின்னா இதுல ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத அன்னைக்கு சொல்லிருக்காங்க. அப்ப இப்ப இன்னைக்கு நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த இழுப்பைய பிளான்ட் பண்ணியதான், தட் மீன்ஸ் பிளான்டேஷன். அப்போ என்விரான்மெண்டல் ரிலேட்டடாவும் நம்ம இதை வந்து கொண்டு வந்துடலாம், கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாவும் ஆல்கஹால் எப்படி அதுல ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அப்போ ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வந்து தெரியும். டெக்னாலஜி தெரியும் போது பாத்தீங்கன்னா மைக்ரோபயாலஜிஸ்ட் இங்க வந்துடலாம். ஏன்னா அதுல வந்து ஒரே ஒரு ஆர்டிகல்ல மட்டும்தான் இருந்துச்சு, அந்த பூவில வந்து ஒரு மைக்ரோப் இருந்து அதுதான் அந்த வேலையை பண்ணுது அப்படின்ட்டு. அப்போ ஒரு மைக்ரோப் அவங்க ஐசோலேட் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி நம்பர் ஆஃப் மைக்ரோப்ஸ் வந்து அந்த வேலையை வந்து செய்யுமா அப்படிங்கறது அடுத்தடுத்து நிறைய கொண்டு போகலாம். இது வந்து ஒரு இன்னைக்கும் சொல்லிய ப்ராவர், இன்னைக்கு காலகட்டத்துக்கு நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு நம்ம இதை வந்து எடுத்துட்டு செல்லலாம் அப்படிங்கிறது என்னுடைய காரணம். நன்றிங்கம்மா. நன்றி சார். ரமசாமி ஐயா ஒரே வசிக்கின்ற வணக்கமா. அது இந்த நூலை பத்தி எழுதின தப்பிச்சடி மேடமும்
அதே மாதிரி இதை அருமையாக கருத்துரை சொல்லியிருந்த பெரியா மேடத்துக்கு முதல்ல என்னுடைய நன்றியும் முதலே வாழ்த்து பயந்து வைக்கிறேன். நான் வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஹெச்எம்ஆர் இருந்து நம்ம காலேஜில் பியூசி பிஎஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி எல்லாம் படித்தவர். இப்போ நீங்கள் மேடம் தமிழ்ச்செல்வி மேடம் வந்து மரைன் பயாலஜின்னு சொன்னாங்க அவங்க படிச்சது. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, முதல்ல வந்து நம்ம எம்கே யூனிவர்சிட்டில 80s எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் பயாலஜின்னு இருந்தது. இன்டெகிரேட்டட் பயாலஜி, அனிமல் சயின்ஸ், பிளான்ட் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, இம்யூனாலஜி, இது ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிட்டில் தான் நான் வந்து 80-82 மதுரை எஸ்என் காலேஜில், சரசனார் காலேஜில், சிவகாசி காலேஜில் எம்எஸ்சி பார்ட்னர் இல்லாதது இல்லை, அந்த வரல. அதனால நான் அங்கே போய் ஜாயின் பண்ணேன். இப்போ நீங்கள் அந்த மரைன் பயாலஜி எங்கே படிச்சீங்க? ஏன்னா மரைன் பயாலஜியை வந்து இப்போ தான் யூனிவர்சிட்டி ஆக்குனாங்க, உங்களுக்கு தெரியும். மரைன் பயாலஜி அதாவது மரைன் சயின்ஸுடைய யூனிவர்சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் சான்சலராக இருந்தவர் நம்ம ஏரியாக்காரர் தான், டாக்டர் விஜயன். கேள்விப்பட்டிருப்பீங்க டாக்டர் விஜயன். அவரை நான் வந்து எங்கள் லோக்கல் டிவிக்கு எங்கள் டிவிக்கு நான் இன்டர்வியூலாம் எடுத்திருக்கேன். அவரை எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, இங்கே இந்த ஏரியாவில் தான் இருக்காரு. இப்போ நீங்கள் படித்தது மேடம் இந்த மரைன் பயாலஜி எங்கே பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து விஓசி காலேஜ் சார், எங்க விஓசி காலேஜ்ல குவாலிட்டி டிபார்ட்மெண்ட். என்னுடைய பிரான்ச் வந்து மரைன் அசிடியன்ஸ் டாக்ஸானமிஸ்ட். தெரியும், அது ரிலேட்டடா நிறைய பேப்பர்ஸ் கொடுத்தேன். கிட்டத்தட்ட 23 ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ்ட் இன் ஸ்கோபஸ் யுஜிசி ஆர்டிகல்ஸ், பிளஸ் வந்து அதுக்கு ரிலேட்டடா புக்ஸுமே போட்டிருக்கிறேன். அது ஒரு சைடா இருந்தாலும் எனக்கு இதுல வந்து கொஞ்சம் ஆர்வம் உண்டு, ஏன்னா எனக்கு எடுத்த தமிழ் டீச்சர்னால. வெரி குட். எனக்கு தெரியும் மேடம், 82-83 விஓசியில் தான் பிஎட் பண்ணேன் நான். பிஎட் பண்ணதா அங்கதான், அப்புறம் 84 தான் இங்கே கிருஷ்ணாபுரத்தில் ஒர்க் பண்ணேன். யூஜி வந்து என்ன பண்ணீங்க? யூஜி கிடையாது, யூஜி வந்து ஏபிசி மகாலட்சுமி காலேஜ். அதுக்கடுத்து ஒரு 1 இயர் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்தேன், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து ரிசர்ச் ஸ்காலரா இருந்தேன். 2021 வந்து இங்கே அப்பாயின்மெண்ட். ஓகே, அதுக்கடுத்து பிஎஸ்சி மரைன் பயாலஜியா? பிஎஸ்சி மரைன் பயாலஜி இருந்ததா? ஜுவாலஜில சார், என்னுடைய டிசிப்ளின் அதாவது பிஎஸ்டி உடைய டைட்டில், அது ஒரு 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 வர வர நம்மளுக்கு ஒரு நேரோ லைன்ல போகும்போது என்னுடைய ஏரியா மரைன் பயாலஜி. இல்ல நான் என்ன கேக்குறேன், யுஜி என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன். பிஎஸ்சி ஜுவாலஜி ஸ்பெஷலைஸ்டு ஏரியா வந்து மரைன் பயாலஜி டாக்ஸானமிஸ்ட், மரைன் டாக்ஸானமிஸ்ட் அசிடியன். நீங்க நெட்ல போனீங்கனாலே தெரியும் சார், அதுக்கு ரிலேட்டடா புக்ஸ் நிறைய பேப்பர்ஸ் எல்லாம். இது வந்து எனக்கு பிளஸ் டூ எடுத்த தமிழ் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுல இருந்து எனக்கு ஆர்வம். சோ அவ எனக்கு வந்து தமிழ் பிடிக்கும், பட் எனக்கு அந்த சான்ஸ் இல்ல, கிடைக்கல. சோ அதனால நான் எனக்கு இது நான் நிறைய கொஞ்சம் ரீட் பண்ணி அப்பப்ப எந்த ஒரு இது எடுத்தாலுமே நான் ரீட் பண்ணி வைக்கிறேன், எனக்கு பழக்கம் உண்டு. என்னுடைய ஏரியால இதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. டி என் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி. இப்பொழுது நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 164. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை தமிழ்துறை தலைவர் இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் மேனாள் அஞ்சா கல்லூரியின் மாணவர் முனைவர் தே பிரியா அவர்கள், முனைவர் மா தமிழ்ச்செல்வி மற்றும் ஆ அப்துல் ஜாபர் அலி இருவரும் இணைந்து எழுதிய அறிவியல் பழமொழிகள் விளக்கம் என்னும் நூல் குறித்து சிறப்புரை ஆற்றினார்கள். உயிரியல் விலங்கியல் சார்ந்த பழமொழிகளின் தொகுப்பு பணவல், 135 பக்கங்கள் கொண்ட நூல், 25 பழமொழிகளுக்கு அறிவியல் சார்ந்த விளக்கத்தோடு எடுத்துரைத்த பாங்கு, 1200 மேற்பட்ட பழமொழிகளை திரட்டி வகைமைப்படுத்திய போக்கு, புழுக்கள், நீர் வாழ்வன, நில வாழ்வன, நீர்நில வாழ்வன, ஊர்வன, பாலூட்டிகள் போன்ற பொருண்மையில் வகைமைப்படுத்திய திறம், நீரோட்டத்தை அறிய ஆமை உயிரினத்தை பயன்படுத்திய முறைமை, ஆமை என்ற சொல்லாட்சிக்கு நோய் என்ற பொருளில் கையாண்ட தன்மை, குடும்பத்தின் வீழ்ச்சியாக பார்க்கும் அமினா சொல்லாட்சி, யானையை கட்டுப்படுத்த யானைதான் வேண்டும், இலுப்பை பூவின் மகத்துவத்தை வெளிக்காட்டும் ஆலை இல்லா ஊருக்கு இலுப்பை பூ சக்கரை என்னும் பழமொழி, பொலிவிழந்த இரும்பின் தன்மையை கழுதை தேய்ந்து கட்டெரும்பானது என்னும் பழமொழி என்றெல்லாம் தங்களுக்கே உரித்த தனித்த பாணியில் உரை நிகழ்த்திய பிரியா அம்மா அவர்களுக்கு நன்றி. நூலாசிரியர் இந்நிகழ்வில் இணைந்து
பழமொழிகளை திரட்டிய விதம் குறித்து கலந்துரையாடிய விதமும் தங்களின் முயற்சிக்கும் வாழ்த்துக்கள் அம்மா. இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கிய முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நூலாசிரியரோடு கலந்துரையாடிய குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, ராமசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்வில் பயணிக்கின்ற சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தினை வெங்கடேசன், மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருள்நாதன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி, திரு சவுந்தரபாண்டியன், திரு கோவிந்தராஜன் போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. நல்ல புத்தகங்களை வாசிப்பது கடந்த நூற்றாண்டின் மிக சிறந்த மக்களின் மனதுடனான உரையாடல் போன்றது என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.